அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். மக்கள் நலன் பேணும் பட்ஜெட், மூன்றாம் பாலினத்தோரின் கல்லூரி படிப்பிற்கான முழு செலவும் அரசே ஏற்கும், இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். சில கதைகளை நீங்க வாசிக்க முடியும், ரசிக்க முடியும், அதை சொல்ல முடியாது. அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போதே அதனுடைய சுவாரஸ்யம் குறைஞ்சி போயிடும். வீட்டில் வந்து ஆஃபீஸ் வேலைன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போயிருப்பார். வெளியூருக்கு யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட தொடர்பு ஏற்பட்டு போயிருப்பார். அவர் பாக்கெட்லேருந்து ஒரு லேடிஸ் கட்சிப்பு வந்து கீழே விழுறதை பார்த்துட்டு பொண்ணுங்களெல்லாம் படிக்க வைக்கக்கூடாதுன்னு, படித்தா வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போனால் கையில் பணம் வரும், பணம் வந்தால் திமிர் வந்துடும். இதுக்கு தான் கொஞ்சம் அடக்கி வைக்கிறது அந்த டம்ளர் இருக்கும், அந்த வார்த்தையை விட்டா இருக்கும். பால் பாயாசம் அந்த வெள்ளி டம்ளரில் ததும்ப ததும்ப இருக்கும்படி அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டு கையில் பிடிச்சிட்டு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான புன்னகையோட, ஒரு உற்சாகமான புன்னகையோட அந்த பாயாசத்தை நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறுகதைகள் நம்ம பாட்டி வடை சுட்ட கதையாகட்டும் நிலாவில், அதே போல் நிறைய நீதி கதைகள். இப்போ தொலைக்காட்சி ஆக்கிரமிச்சிருக்க மாதிரி அப்போ வீடுகள் எதுவுமே கிடையாது. அப்போது எல்லாருமே ஒரு கூடி உட்காந்து பேசும்போது ஆளாளுக்கு ஒரு ஒரு கதைகள் பேசுவாங்க. அந்த கதைகள் வந்துட்டு நிறைய கற்பனைகள் கலந்ததாக இருக்கும், அல்லது அன்று நடந்த உண்மை சம்பவம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கதைகளாக இருக்கும். இப்படியெல்லாம் பேசப்பட்டு அந்த நேரங்களை வந்து பொழுது போய் கொண்டிருந்தார்கள். அப்படி வந்த சிறுகதைகள் தான் ஒரு காலத்தில் வந்துட்டு சமூக அரசியலை பற்றி பேச ஆரம்பித்தன. இதையெல்லாம் சிறுகதைகளாக கொண்டு வர ஆரம்பித்தார்கள். அப்படித்தான் சிறுகதை எழுத்தாளர்கள் புதுமைப்பித்தனாக இருக்கட்டும், கு அழகிரிசாமி அவர்களாக இருக்கட்டும், இப்படி நிறைய எழுத்தாளர்கள் வந்துட்டு சமூக அரசியலை பேசி வந்தார்கள். இப்படி சிறுகதைகள் பேசக்கூடிய, அரசியலை பற்றி பேசக்கூடிய நிகழ்ச்சி தான் கதைகள் பேசும் அரசியல் எனும் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துரையாட இருக்கிறார் நம்முடைய எழுத்தாளர் அமிர்தம் சூர்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சிறுகதை எழுத்தாளர் அப்படிங்கிறதுல வந்துட்டு இப்போ நீங்கள் எப்போ சிறுகதை எழுத ஆரம்பிச்சிங்க, எப்போ உங்களுக்கு வந்து வாசிப்பு வந்துட்டு அப்படியே சிறுகதை எழுதக்கூடிய ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள விதைத்தது? நான் ஒரு கவிஞனா, எழுத்தாளனா, பத்திரிக்கையாளனா, பேச்சாளனா இருந்தாலும் கூட இந்த சிறுகதைன்ற வடிவத்துக்குள்ளே எப்போ வந்திருப்பேன் அப்படின்னு யோசித்து பார்த்தா கன்னித்தீவு தான். ஓ, தினத்தந்தி கன்னித்தீவு தான் நான் வாசித்த கதைன்னு பார்த்தோம்னா அதுதான். கன்னித்தீவில் ஆரம்பித்து அம்புலி மாமா, பாலமித்ரா அப்படின்ற காமிக்ஸ் வழியாக வந்து, அதுக்கு பிறகு வெகுஜன எழுத்தாளர்கள் வழியாக பாலகுமாரனை கடந்து, அதுக்கு பிறகு நவீன இலக்கியவாதிகளுடைய கதைகள், ஜெயமோகன் என்று அப்படியான ஒரு நீண்ட நேராக திடுதிப்புன்னு இந்த இடத்துக்கு வந்துடல. கன்னித்தீவிலிருந்து அம்புலி மாமா வழியாக வெகுஜன பத்திரிக் கதைகளுக்கு வந்து அனுராதாராமன், புஷ்பாதாங்கதுரை, சாண்டில்யன், இப் கல்கி இப்படியாக வந்து, அதுக்கு பிறகு தான் பாலகுமாரன் வழியாக அப்புறம் நவீன இலக்கியத்துக்கு உள்ளே வந்து நவீன இலக்கிய சிறுகதைகள்லாம் பரிச்சை வந்து நானும் ஒரு சிறுகதை எழுத்தாளனாக மாறி இப்போது ஒரு சிறுகதை குறித்து உங்களோடு பேசக்கூடிய ஒரு எழுத்தாளனாக உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். இதுதான் நான் வந்த கதை வழியாக வந்தவன். இன்றைக்கு நம் நேயர்களோட எந்த சிறுகதை பற்றி உரையாடலான் இருக்கீங்க? சிறுகதை வந்து விஷயம் என்னென்னா, நிறைய பிரமாதமான அற்புதமான நிறைய தமிழ் இலக்கிய சூழலில், தமிழ் இலக்கிய வெளியில் கதைகள் கொட்டி கிடக்குது. ஒரு பெரிய நீண்ட பாரம்பரியம் உள்ளது நம்மளுடைய இலக்கிய வரலாறு. ஆனால் இந்த கதை விஷயத்தில் என்னென்னா, சில கதைகளை நீங்கள் வாசிக்க முடியும், ரசிக்க முடியும், அதை சொல்ல முடியாது. அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போதே அதனுடைய சுவாரஸ்யம் குறைஞ்சி போயிடும். உண்மைதான், ஒவ்வொரு வார்த்தைகளில் கூட அதில் ஒரு அழகு ஒரு அழகு வச்சுருப்பாங்க, அதில் ஒரு நுட்பம் வச்சுருப்பாங்க. நாம் வந்து அது வரியை வாசிக்கும் போதே அதை அதுக்குள்ளே நாம் ஒரு சித்திரத்தை உருவாக்கி ரசிப்போம் இல்லையா. ஆனால் இன்னொருத்தர்கிட்ட அந்த கதையை சொல்லும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. சொன்னாலும் இது ஒரு சிலாகிக்கிறானேன்ற மாதிரி இருக்கும். சில கதைகள் மட்டும்தான் படிக்கவும் சொல்லவும் உகந்த கதையாக இருக்கும். அப்படியான கதைகளுடைய பட்டியலில் பார்த்தோம்னா, எனக்கு நான் தேர்வு செய்த ஒரு கதை என்பது ஆர் சூடாமணி எழுதிய ஒரு கதை. முதல்ல ஆர் சூடாமணி வந்து அவங்கள பற்றியான ஒரு சின்ன ஒரு நாலு வரி சொல்லணும்னா, ஒரு மனதின் நுட்பங்களை அழகாக எழுதக்கூடிய ஒரு பெண் எழுத்தாளர் சூடாமணி. அவங்க பெரியம்மை நோயால் பாதிக்கப்பட்டு உடல் நலம் பாதித்து வளர்ச்சி குன்றி போய், அது தன்னுடைய உடம்பை வெளியே யாருக்கும் சரியாக காமிச்சிக்கூடாது அப்படின்றதாலே
நாலு சுவருக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. எங்கேயுமே வெளியே வந்தது கிடையாது, ஒரு கூட்டத்துக்கு வந்தது கிடையாது, ஒரு நிகழ்ச்சி கலந்தது கிடையாது. அவங்கள அதிகம் யாருக்குமே தெரியாது, அவங்க முகமே தெரியாது. அப்படி ஒரு நாலு சுவருக்குள்ளேயே இருந்து நூற்றுக்கணக்கான சிறுகதைகளை எழுதியவர் ஆர். சூடாமணி. சிறுகதைகள் தான் அவங்களோட பொழுதுபோக்காகவும் அவங்களை மீட்டெடுக்கக்கூடிய சக்தியாகவும் அவங்களுடைய பொழுதுபோக்காகவும் அவங்களுடைய ஜீவாதாரமாகவும் அந்த சிறுகதைகள் தான் இருந்திருக்கு. அப்படி நூற்றுக்கணக்கான சிறுகதைகள் எழுதிய ஆர். சூடாமணி எழுதின ஒரு கதை தான் 1987 வந்தது. இந்த கதை பேர் வந்து சகோதரித்துவம். சகோதர அல்ல, சகோதரி, சகோதரித்துவம் இந்த கதையினுடைய பேர். அந்த சொல்லே உங்களுக்கு பெண்ணியம் சார்ந்து அல்லது ஒரு பெண் குறித்தான விஷயம், சகோதரன் எல்லாரும் பயன்படுத்துகிற சொல்லாச்சு சகோதரத்துவம். ஆனால் அந்த கதையினுடைய பெயர் சகோதரித்துவம் அப்படின்னு. சூடாமணியை பற்றி இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றியான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அவங்க வாழ்நாளில் அவங்களுக்கு கிடைச்ச சொத்து, எழுதி சம்பாரித்த சொத்து, கிடைச்ச பணம் எல்லாமே சேர்த்து அவங்க இறந்த பிறகு சோசியல் நிறுவனங்களுக்கு போகணும் அப்படின்னு உயில் எழுதி வச்சாங்க. அப்படி பார்த்தால் அவங்க தன்னுடைய சொத்துக்களை சமூக சேவைகளுக்காக கொடுத்தது எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய். தமிழ் இந்தியாவில் அல்லது நாட்டில் ஒட்டு மொத்தமாக ஒரு எழுத்தாளர் 4 கோடி ரூபாயை கொடுத்த எழுத்தாளர் என்ன, 4 சுவற்றுக்குள் 4 சுவற்றுக்குள் யாருக்கும் தெரியாமலே எழுதி சம்பாதிச்ச தன்னுடைய சொந்த வீடு எல்லாவற்றையும் கணக்கு போட்டால் 4 கோடி ரூபாயை சமூக சேவைக்காகவே ஒரு எழுத்தாளர் கொடுத்திருக்கிறார். வேற யாருன்னா கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு பெண் எழுத்தாளர் கொடுத்தது பார்த்தா இந்த அம்மா தான். இந்த ரெக்கார்டை முறியடித்தவங்க யாருனா இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை இவர் தான் அந்த காரியத்தை செய்தவர். அவருடைய கதை தான் சகோதரித்துவம். இப்போ இந்த கதையை நான் வந்து உங்கள் கூட சொல்லும்போது, இது எழுதப்பட்ட ஆண்டு 1987 அப்படின்றதுல நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஆமாம், அந்த காலகட்டம். ஆமாம், அந்த காலகட்டத்தினுடைய சூழல், அந்த காலகட்டத்தினுடைய சமூக நிலைப்பாடு, பெண்களுடைய நிலைமை எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு தான் இந்த இப்போ வரோம். நம்ம இருக்கிற இப்போ 24 இருந்துக்கிட்டு இந்த கதையை வந்து என்ன இந்த கதை அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ எல்லாம் இப்படி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து 87 இருந்த கதையை எடுத்து நம்ம இப்போ பேசுகிறோம். அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த மனோபாவம் இந்த காலகட்டத்தில் மாறிப்போச்சா இருக்குதான்றது தான் இப்போ நாம் அதுக்கு பிறகு பேச வேண்டிய அரசியலாக இருக்கும். அரசியல் என்பது ரெண்டு வகையாக பார்க்கலாம். நேரடியாக ஒரு விஷயத்தை டிமாண்ட் பண்ணுறது, பிரச்சாரம் பண்ணுறது, அரசியலை சொல்கிறதுன்றது ஒரு வகை. அது நேரடியாக கருத்து. ஒரு ஆசிரியரே கதையினூடாக ஒரு அரசியலை சொல்லிட்டு போவான் வரிகளிலூட. அப்படி எதுவுமே சொல்லாமல் கதாபாத்திரங்களின் உணர்வுகள் வழியாகவே ஒரு அரசியல் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அது மைக்ரோ பாலிடிக்ஸ், நுண் அரசியல் அப்படின்னு. அந்த நுண் அரசியலை அதிகமான கையாண்டது எனக்கு தெரிந்து இவர்கள். இது நேரடி அரசியல் பேசாது, ஆனால் நுண் அரசியலை பேசியபடி இருக்கும் ஆர். சூடாமணியினுடைய இந்த சகோதரித்துவம் என்ற கதை. நீங்கள் இப்போ இந்த சகோதரித்துவம்னு சொல்லி அந்த காலகட்டங்கள் இதெல்லாம் பேசுகிறப்பே வந்துட்டு அந்த கதைக்குள்ளே போகணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்கிறது. இப்போ அந்த கதையை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக முதல்ல சொல்லுங்களேன். ஒரு வழக்கு மொழியிலேயே, என்னுடைய பேச்சு மொழியிலேயே நான் இந்த கதையை சொல்கிறேன். படிக்கிற மாதிரி இருக்காது, நான் கதை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த கதையில் வந்து ஹீரோ ஹீரோயின், கதாநாயகன் பார்த்தோம்னா அவங்க பேர் வந்து சரவணன், பிரேமா, இவங்க ரெண்டு பேர். இந்த கதையில் இந்த கதை முழுக்க ஒரு 7-8 காட்சி வரும் சார், 7-8 சீன் வரும். அந்த 7-8 சீனுமே வந்து சரவணனை பற்றியான விஷயத்தை வாசகன்கிட்ட கடத்துகிற மாதிரியே இருக்கும். அவன் எப்படியாப்பட்டவன், அவன் கேரக்டர் எப்படி, அவன் குணம் எப்படி, அவன் வந்து எப்படி மனைவியை ஹேண்டில் பண்ணுவான், இந்த மாதிரி வாசகனுக்கு மெல்ல 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 அவனுடைய ஒட்டுமொத்த பிம்பத்தை வந்து வாசகனுக்கு கடத்திடுவாங்க இந்த கதையில். அப்படி என்னென்ன காட்சிகள்லாம் அந்த கதையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் காட்சி காட்சியாக சொல்லிட்டு வரேன். வீடு, கணவன் மனைவி, சரவணன், பிரேமா. கல்யாணம் ஆகிட்டு வந்த உடனே வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போதே பிரேமா வேலையில் இருப்பாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பெண்ணை தான் சரவணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருப்பார். இப்போது சரவணன் ஒரு சொல்வார், அங்கங்கே வேலை இல்லாத திண்டாட்டம் எப்படி பெருகி இருக்குது, ஒருத்தனுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது அவ்வளோ பெரிய குதிரை கொம்பாக இருக்குது, நம்ம ரெண்டு பேர் வேலை செய்கிறதுன்றது ஒரு சமூக குற்றம், யாராவது ஒருத்தர் தான் வேலை செய்யணும், அதுதான் சரியானது,
இந்த வேலை வேற யாருக்காவது போகும் இல்லையா, ஆகல பிரேமா நீ வேலையை விட்டுறேன் அப்படின்னு சரவணன். அந்த கருத்து சரியாக தான் இருக்கும். ஆமாம் ஐயா நம்ம புருஷன் சரியாக தானே யோசிக்கிறாரு. ஆமாம் ரெண்டு பேர் சம்பாதிக்கிறதுக்கு அந்த வேலை இருந்தால் வேற யாருக்குன்னா ஒருத்தருக்கு உதவுமே அப்படின்னு பிரேமா வெகுளியாக வேலையை விட்டுருவாங்க. இது முதல்ல ஆரம்பிக்கிறது தன்னுடைய மனைவியை வேலை செய்யக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய மனைவியை வேலையை விட சொல்வது ஒரு காட்சியாக வரும். அப்புறம் கச்சேரி வேலைக்கு போயிட்டு சரவணன் வேலைக்கு போயிட்டு வரும்போது கச்சேரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஆனால் வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகிடும். எந்த வித ஒரு சொன்னமே காத்துக்கிட்டு இருப்பாளே வீட்லேயே இருக்கிறாளேன்ற எந்த வித குற்ற உணர்ச்சியும் இருக்காது. சாரிம்மா ஆஃபீஸில் கொஞ்சம் நிறைய வேலையாகிப்போச்சு அதனால் உன்னை கச்சேரி கூட்டின்னு போகிறேன்னு கூட்டின்னு போக முடியல அவ்வளோதான். உடனே அவ பிரேமா நான் சொல்லுவேன் பரவாயில்லைங்க நான் கச்சேரி தானே நான் வந்து ரேடியோலேயே கேட்டுக்கிறேன். அதான் கணவர் தான் கஷ்டப்பட்டு வேலை இவ்வளோ நேரம் போட்டு வராரு வேலைக்கு அப்படின்னு கச்சேரி. அப்போது அவளுடைய சின்ன சின்ன அபிலாஷைகள் எப்படியெல்லாம் கட் பண்ணிக்கிட்டே வருது அல்லது தடை செய்யப்படுதுன்றது தான் அந்த கதையில் வந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் என்ன எப்போ பார்த்தாலும் நம்ம இங்கேயே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிற மாதிரியே இருக்க, பீச்சுக்கு போகலாமா அப்புறமா அப்படின்வா அவ்வளோ. ஆமாங்க ரொம்ப நாள் ஆச்சு போகலாமே. கணவன் மனைவி ரெண்டு பேர் பீச்சுக்கு போவாங்க. பீச்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருக்கோம். மணி 7 ஆகிடும். ஒரு விஷயம் தெரியுமா பிரேமா, 7 மணிக்கு இவளுக்கு ரொம்ப களைப்பாகிடும் டயர்டாகிடும் இதெல்லாம் சாப்பிட்ணும் போலவே இருக்கும். ஒரு விஷயம் தெரியுமா பிரேமா, ஆஃபீஸில் ஹோட்டலில் கலப்படம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க, பெரிய விவாதம் பெரிய ஆர்குமெண்ட்டு அப்படின்னு பெரிய ஆர்குமெண்ட்டு அப்படிங்களாங்க அப்படின்னா. ஆமாம் அதனால் எதுக்கு ஹோட்டல்லாம் சாப்பிட்றது, வந்ததே ஆக்சுவலாக பீச்சுக்கு போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்றதா பிளானு, இப்போ ஹோட்டலில் கட் பண்ணுறான். ஹோட்டல்லாம் கலப்படம் அதிகமாகிடுச்சுன்னு ஆஃபீஸில் நிறைய ஆர்குமெண்ட் வந்தது. நம்ம வீட்லேயே போய் சமைச்சு சாப்பிட்டா என்ன? இப்போ நீங்கள் பீச்சு கலப்படம் இதில் சொல்கிறப்பே பார்த்தீங்கன்னா பீச்சோட தொடர்புடைய தான் பஞ்சு மிட்டாய் இன்னைக்கு பார்த்தோன்னா அதுக்கே வந்து தடை பண்ணி தடை செஞ்சுருக்கேன். அப்போ வந்து அப்போ வேறு வழியே இல்லாமல் சரிங்க வீட்லேயே போய் சமைக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வரும். ரொம்ப ரொம்ப வெக்ஸியாகி தான் வருவா, என்னடா இது அப்படின்னு வந்துட்டு. சரி மணி ரொம்ப லேட், 7 மணி கிளம்பி இப்போ வீட்டுக்கு வராங்க, கிட்டத்தட்ட 8:30 உள்ள நுழையிறாங்க. அப்போ சிம்பிளாக எதாவது செய்யட்டுமாங்க அப்படின்னா, ஏன் சிம்பிளாக செய்யணும், எனக்கு நான் உடம்பு என்ன கெட்டாக போயிருக்கு, நல்லா கூட்டுக்கறியெல்லாம் செய்ய லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்வா. இப்போ வந்து நேரங்கட்ட நேரத்தில் இவ்வளோத்தையும் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வீச்சுக்கும் போயிட்டு வந்து இங்கே வந்துட்டு அதை வந்து இப்படி இப்படியாக ஒரு சூழல் அமையும். அப்பயும் அவள் வந்து சரிங்க சமைக்கிறேங்க அப்படின்னா எந்த மறுப்பும் வராது. ஒரு கட்டத்தில் வந்து ஆஃபீஸுக்கு வந்து ஆஃபீஸ் வேலையாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டு ஒரு வாரம் லீவ் போட்டு ஆஃபீஸ் வேலை அர்ஜென்ட்டாக போகிறேன்ட்டு போவார். ஒரு நண்பர் வந்து வீட்டுக்கு வந்து கேட்பார், இப்போ எப்படி இருக்குது சரவணா உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு. அப்போ தான் தெரியும் ஆஃபீஸில் இவர் உடம்பு சரியில்லைன்னு ஒரு வாரம் லீவ் போட்டிருப்பார். ஆனால் அவர் வீட்டில் வந்து ஆஃபீஸ் வேலைன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போயிருப்பார். வெளியூருக்கு யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட தொடர்பு ஏற்பட்டு போயிருப்பார். அவர் பேக்கெட்லேருந்து ஒரு லேடிஸ் கட்சிப்பு வந்து கீழே விழுறத்தை பார்த்துட்டு அவள் அதை ஊர்ஜிதம் பண்ணிப்பா பிரேமா. அப்போது இவருக்கு வேறொரு பெண்ணோட தொடர்பு இருக்குதுன்னு கோபமும் ஆத்திரமும் அழுகையும் கொப்பளிச்சிக்கிட்டு வரும். ஆனாலும் ஒன்றுமே சொல்ல முடியாமல் அவ அப்படியே அடக்கிப்பாள், அது வெளிக்காட்டவே மாட்டான். இப்படியான அன்றை 87களில் இருந்த காலகட்டத்தினுடைய பெண்களுடைய மனநிலை அதுவாக இருக்குது. ஒரு முறை இவ ஒரு புடவை கட்டிட்டு வருவாள், அது வந்து மயில்கண் கலரில் நீல டார்க் ப்ளூ கலரில் ஒரு புடவை கட்டின்னு வருவாள். சரவண கேட்பான், என்ன இது யார் புடவை அப்படின்னா, இது என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்டாக கொடுத்ததுங்க அப்படின்னு. மயில்கண் நல்லா இருக்குல்ல கன்றாவியாக இருக்குது அப்படின்னா. அப்படி கழட்டி போடாத அப்படின்னா. பிரேமா சொல்லுவா, எனக்கு பிடிச்சிருக்கே அப்படின்வா. உனக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கல அப்படின்மா. சரிங்க கழட்டிடுறேங்க அப்படின்னு அவள் விருப்பப்பட்ட அவளுக்கு விருப்பமான கலரில் இருக்க புடவை கூட அவள் கட்ட முடியாத அளவுக்கு அந்த இடத்துல வந்து அந்த அவனுடைய ஆதிக்கம் எப்படி வேலை செய்யுதுன்னு அந்த 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 கதையினோடாக வேறு வழியே இல்லாமல் அவள் போய் புடவையை மாற்றிட்டு வந்துடுவாள். இப்படி இருக்கும். ஒரு முறை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? நோனோ அதெல்லாம் போக வேணாம், என் அக்கா குழந்தையோட லீவில் இங்கே ரிலாக்ஸ் பண்ண வரா, அதனால் அவனுக்கு நீ இல்லைன்னா எப்படி ஆவ, அதெல்லாம் ஒன்றும் போக தேவையில்லை அப்படின்னு ஒரு காட்சி. இது வழக்கமாக அதே மாதிரி தான், அதான் உங்கள் வீட்டு சொந்தம் எங்கள் வீட்டு சொந்தம். ஆமாம் அதில்
என்னோட வருமானம் அப்படிங்கிறப்போ நான் என்னோட வீட்டை நீ கவனிக்கணும் கவனிக்கணும். இந்த இப்போ வந்து தன்னுடைய சொந்த தாயை கூட பார்க்கறதுக்கு வந்து அனுமதிக்காம ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு வர்ற அவங்க அக்கா குழந்தையோட வர்ற அவங்க அக்காவை லீவில் வர்ற அக்காவை கவனிக்கிறதுக்கு இவன் அனுப்ப மாட்டான், தடை போட்டு வச்சுருப்பான். ஒரு முறை கூட்டு பொரியல் சரியில்லைன்னு சொல்லிட்டு உப்பு கம்மியாகுது இதை கொண்டு சரியாக பார்க்க மாட்டேன்னு சொல்லி முகத்தில் வீசி எறிவான். அவள் சர்வசாதாரணமாக சரிங்க கொஞ்சம் நான் சரி பண்ணி தரேங்க அப்படின்ட்டு முகத்தை தடைச்சு வருவாள். ஒரு முறை அவங்க பிரேமாவனுடைய அப்பா கிட்டேருந்து ஒரு கடிதம் வரும். அவர் ரொம்ப படுத்த படுக்கையாக இருப்பார், வைத்தியத்துக்கு வைத்திய செலவுக்கு கடன் கேட்டிருப்பார், கடனாக கொடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு. அந்த கடிதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பிரேமா கிட்ட கேட்பான், உங்கள் அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை, நானா வட்டி கடையாக வச்சு நிற்கிறேன், ஈட்டி கடையாக வச்சு நிற்கிறேன், என்கிட்ட கடன் கேட்குறாரு. மருமகன்கிட்ட வந்து பணம் கேட்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரிய வேணாம், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எல்லாமே பார்க்கணுமா அப்படின்னு. 2000 ரூபா அப்போ அந்த காலகட்டத்தில் 87 அவர் கேட்ட தொகை வந்து 2000 ரூபா. நம்மளை விட்டால் அவர் எப்படிங்க, அவர் திருப்பி கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க, அதெல்லாம் முடியாது, ஒத்த பைசா கொடுக்க முடியாதுன்னு நீ கடிதம் போடு அப்படின்னு. அப்போ அவரோட மனசுக்குள்ள நம்ம வேலை விட்டுட்டு இப்போ ஒழுங்காக அவன் வேலை செஞ்சிருந்தா இவன் கொடுத்துருப்பா, இவன் அதிகாரமாக அப்பானு கொடுத்துருப்பான். இப்போ வேலை போயிடுச்சு, இப்போ அப்பாவுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு அவன் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே தேம்பி தேம்பி அழுவான். இப்படி ஒரு 8 காட்சிகள் வழியாக அந்த குடும்பத்தை தான் அவங்க காமிச்சிக்கிட்டே வருவாங்க. விஷுவலாக ஒரு கேமரா வந்து வரிகளின் மூலமாக அந்த கேமரா போய்கிட்டே இருக்கும். இந்த சரவணனை காமிச்சிக்கிட்டே தான் வருவாங்க. பிரேமாவனுடைய வருத்தம் அழுக கோபம் எதையுமே வெளிக்காட்ட முடியாதபடியான ஒரு வாழ்க்கை வந்து எப்படி பிரேமா காமிச்சிக்குது. இவன் இதை வந்து யாருமே சொன்னால் கூட பெருசாக இது ஒரு பெரிய விஷயமானு கேட்பாங்க. அந்த காலகட்டத்தில் மாப்பிள்ளை எப்படி பண்ணாலும் இது ஒரு பெரிய விஷயமானு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் அவன் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ஆணாதிக்கத்தன்மையாக அப்படி தான் அந்த கதை முழுக்க போய்கிட்டு இருக்கோம். இப்போ கடைசி எபிசோடு அது 9வது காட்சி என்னன்னா, இப்போ நான் சொன்னது 8 காட்சிகள் அவனை பற்றியானது, இப்போ அவன் காட்சி தான் 9வது காட்சி. இப்போ என்னன்னா, பிரேமா ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க? என் ஃப்ரெண்டு இருக்கான்ல பால, அதான் ஓவியன், படம்லாம் வரைவானே கலைஞன். ஆமாங்க தெரியும். அவன் வீட்டில் ஒரு பிரச்சனை. என்ன ஆச்சு பிரச்சனை அப்படின்னு? கலைஞனா கொஞ்சம் முன்ன பின்ன தானே இருப்பான், ஏதோ கோபத்தில் பொண்டாட்டி கை நீட்டி அடிச்சிட்டானா? அப்பப்போ கேட்பான் பொழுது, ஏன் வெளியே நிற்கிற, உள்ளே நிற்கிற, எங்கே போகிற, ஏன் உள்ளே போத்தானே அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, என்னை கை நீட்டி அடிச்சிட்டாரு, என்னை சந்தேகப்படுறாருன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிட்டாலாமே, எவ்வளோ திமிரு அப்படின்னு ஆரம்பிப்பான். கோர்ட்டுக்கா அப்படின்னு முதல் முறையாக பிரேமா வந்து ஆச்சரியமாக, கோர்ட்டுக்கா அப்படின்னு. கையை நீட்டி அடிச்சிட்டானா, சந்தேகப்படுறானா, இவனோட வாழ முடியாதுன்னு கோர்ட்டுக்கு கேஸ் போட போயிட்டான் விவாகரத்துக்கு. இதுக்கு தான் சொல்கிறது, இந்த பொண்ணுங்களெல்லாம் படிக்க வைக்கக்கூடாதுன்னு. படித்தா வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போனால் கையில் பணம் வரும், பணம் வந்தால் திமிர் வந்துடும். இதுக்கு தான் கொஞ்சம் அடக்கி வைக்கிறது, என்னால் தாங்கவே முடியல. ஒரு பொண்ணு ஒரு ஆணை போய் விவாகரத்து பண்ணுறதா, எவ்வளோ திமிரு அப்படின்னு. அவன் இவனையே விவாகரத்து பண்ண மாதிரி அவன் பொங்கிக்கிட்டு இருப்பா, அதை சமைச்சிக்கிட்டே இருப்பாள், வந்து சமையலை விட்டுட்டு நடுவில் வந்து கேட்க வந்திருப்பாள். அவன் வானுக்கும் பூமிக்கும் துள்ளி குடிச்சுட்டு இருப்பான், அவனால் சகிச்சிக்க முடியாது. ஒரு பொண்ணு வந்து வானா புருஷன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணுறத அவனால் ஏற்றுக்கவே முடியல. அவள் பச்சை, ஒரு நிமிஷம் இருங்க நான் சமைச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவள் சமைக்க போவாள். சமையலாம் முடிச்சுட்டு சாப்பிட்றீங்களான்னு அவன், சரி எடுத்து வை, அந்த கோபத்திலே தான் இருப்பான், எடுத்து வை சாப்பிட்றேன் அப்படின்வான். அப்புறம் சாப்பாடு கூட்டு பொரியல் எல்லாமே இருக்கும். அந்த வெறுப்போடையே தான் அவன் வந்து சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பான். பக்கத்தில் வந்து ஒரு டம்ளரில் வந்து பாயாசம் இருக்கும், பால் பாயாசம். இவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாயாசத்தை பார்ப்பான், என்ன இது பாயாசம் இன்னைக்கு? இவனுக்கு ஒரு யோசனை வந்துடும், என்னடா அது பாயாசம், ஒருவேளை கல்யாண நாளாக இருக்குமோ. இப்போ பெரும்பாலும் வந்து நிறைய கணவன்கள் இந்த இப்போவும் வந்து நிறைய கணவன், நானே கூட சரி, கல்யாண நாளை மறந்துட்டு வீட்டில் திட்டு வாங்கிறது, மனைவினுடைய பிறந்த நாளை மறந்துட்டு திட்டு வாங்கிறது, இதெல்லாம் இயல்பாக நடந்துதானுக்குது. அவன் 87 வந்து மறந்துட்டான் பொழுது அவன் வந்து யோசிக்கிறான், சூசமாக நம்மள்ட்ட காமிக்கிறாளோ அப்படின்ட்டு. அதனால் இவன் வந்து சரவணன் என்ன பண்ணுவான், ஒருவேளை நம்ம கல்யாண நாளாக இருக்குமோ. அவனே கேட்பான், இன்றைக்கி நம்ம கல்யாண நாளா இல்லையா பிரம்மா, ஒருவேளை நான் உன்னை பொண்ணு பக்கம் வந்த நாளா இல்லையே, ஏன் பிறந்த நாளா இல்லையே, ஒன்றே இல்லைங்க சும்மா தான் செஞ்சேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு அவன் பாயாசத்தை குடிச்சு போடுவான். கணவன் போயிடுவான்,
அந்த டம்ளரில் இவ ஒரு டம்ளரில் வெள்ளி டம்ளரில் வெத வெதப்பான அந்த பால் பாயாசத்தை ஊற்றி ரெண்டு கையில் உள்ளங்கையில் அந்த சூடு பருவங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பாயாசம் ததும்ப ததும்ப அந்த டம்ளர் இருக்கும், அந்த வார்த்தையை அப்படித்தான் இருக்கும், பால் பாயாசம் அந்த வெள்ளி டம்ளரில் ததும்ப ததும்ப இருக்கும்படி அப்படின்னு வரும். ரெண்டு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான புன்னகையோட ஒரு உற்சாகமான புன்னகையோட அந்த பாயாசத்தை பெருமிதத்தோடு பிரேமா உறிஞ்சி குடித்தாள் அப்படின்னு அந்த கதை முடியும். இந்த பெருமிதம்ங்கிறது வந்து அந்த பெண் வந்துட்டு கோர்ட்டுக்கு போயிட்டா விஷயமே விஷயம். இவ வந்து இவ்வளவு தொடர்ந்து இப்ப அந்த அவ வந்து எடுத்து சாஞ்சிக்கிட்டு அப்படி பெருமிதத்தோடும் புன்னகையோடும் அந்த ததும்ப ததும்ப பாயாசத்தை குடித்தாள் இருக்கும்போது நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வரும் செலிப்ரேட் பண்றா இன்னொரு பெண்ணோட வெற்றி செலிப்ரேட் பேச முடியாம மைண்டுக்குள்ள ஒரு வார்த்தை வரும், எங்கடி இருக்க நீ, உன் வெற்றியை என்னால இப்படிதாண்டி கொண்டாட முடியும், எப்படி நீ ஜெயிச்சிட்டிய என்பதாக அந்த மனபிம்பம் ஓடிக்கொண்டே இருக்கும். இவ பால் பாயாசத்தை குடிப்பான். இது வந்து இதுதான் இப்போ வந்து இவ கூட பிறந்தவளும் இல்லை சகோதரன்னா சகோதரத்துவம் அல்லது சகோதரித்துவம் அப்படின்னா நம்மளுக்கு கூட அக்கா தங்கச்சி நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கணும், இல்லை பெரியப்பா பையன் சித்தப்பா பையனாக இருக்கணும் சகோதரத்துவம், இல்லை ஒன்றா பழகி ஆஃபீஸில் எல்லாம் அண்ணன் தம்பியாக பழகுவாங்க சகோதரத்துவம் இருக்கலாம், அல்லது நம்ம இந்திய அளவில் சொல்கிற மாதிரி இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் சகோதரத்துவம் பார்க்கறது தானே, எந்த தொடர்புமே இல்லை. அந்த அந்த பெண் அங்கே கோர்ட்டுக்கு போயிருக்கிறா அந்த இதனால அவளை வந்து இவளை வந்து சகோதரியா எடுத்து சகோதரியா எடுத்துக்கிறா. அந்த சகோதரியை எப்படி எடுத்துக்கிறான்னா என்னால முடியாதத என்னால செய்ய முடியாத ஒரு விஷயத்த நீ செஞ்சிட்ட, அவன் கை நீட்டி அடிச்சான் சந்தேகப்படுறான்ற ரெண்டு காரணம், ஏய் நான் ஃபுல்லாக இவங்ககிட்ட இப்படிதாண்டி மாறடிச்சிட்டு இருக்கேன், இவங்ககிட்ட தான் நான் என் வேலையை விட்டுறேன், இவன் என் வேலையை என் வேலையை விட வச்சிட்டான், என் சொந்த என் அப்பனுக்கு வைத்திய எதுவுமே குட்டி குட்டி சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட என்னால் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறேன், இவன் வச்சுதான் சட்டம் ஒரு புடவை கூட கட்ட முடியல, இப்படி எல்லாமே இவனுக்கு ஒரு அடிமை மாதிரி நான் இருக்கிறேன், நான் பண்ணனா எப்பயோ பண்ணியிருக்கலாம், அதனால என்னுடைய குடும்ப சூழல் இந்த சமூக சூழல் அப்படி இருக்கு, நீ பரவாயில்லடி துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்து டைவர்ஸ் பண்ணி என்று எல்லாவற்றையும் வாசகனுக்கு சொல்லும் விதமாக நீ ஜெயிஸ்டடி என்பதாக ததும்ப இவளுடைய வெற்றி போல முகம் மலர்ந்து ததும்ப ததும்ப அந்த பாயாசத்தை பிரேமா குடித்தாள் என்பதாக இந்த கதை முடியும். இதுதான் சகோதரத்துவம் என்கின்ற ஒரு கதையினுடைய காட்சி. டம்ளர்ல இருக்கிற பாயாசம் நிரம்பி இருக்க மாதிரி இவளோட மனசு நிரம்பி இருக்குது, அது சந்தோஷம் செலிப்ரேட் பண்ணுறான். இப்போ நம்ம அந்த அந்த ஒரு ஒரு ஒருத்தருடைய வெற்றி நம்ம நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம நண்பர்களுக்கெல்லாம் பார்ட்டி வச்சு பார்ட்டி வைப்போம், டிஃபன் வாங்கி கொடுக்கறது, ஹோட்டல் கொடுத்து சந்தோஷத்தை ஷேர் பண்ணுவோம்ல கொண்டாடுவோம்ல, அந்த மாதிரி இவ எங்கேயோ ஒருத்தி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஒருத்தி பார்த்தது கூட கிடையாது அவளை, அவளுடைய வெற்றியை எங்கேயோ ஒரு அறையில் இருந்து இவன் கொண்டாடுகிறான். அவளோட வெற்றி வந்துட்டு இவனை வந்து வெறுப்பேற்றுது பாருங்க, அப்படியே கடுப்பேற்றுது, இவனால தாங்க முடியாத அளவு படுது. ஆமா இதை இதை தாங்க முடியாம மனசுக்குள்ள நினைச்சிருப்பான், இவன் இவளுக்குள்ளதான் தெரியும் அது, அவனுக்கு என்னன்னு ஒண்ணுமே புரியாது. இது வந்து 87 நடந்த கதை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த விஷயம் என்னன்னா அப்போ வாழா வெட்டின்ற சொல்லாட்சி அதிகம் உண்டு 87களில். நீங்கள் புருஷனை விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா வேணான்னு சண்டை போட்டு வந்துட்டீங்கன்னா அவள் வாழா வெட்டியாக வந்துட்டாப்பா அப்படின்வான். அதுக்கு பாரம் ஆமாம், அதுக்கு பிறகு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு கல்யாணம் கூட ஆகாது, ஒரு பெரிய சிக்கலாயிடும், ஐயோ வாழா வெட்டியா அவளே வாழா வெட்டியாக வந்துட்டா அப்படின்னு. அப்புறம் விவாகரத்துன்றது அவ்வளோ சீக்கிரத்தில் சாத்தியல்லாது. ஆனால் இன்று பெண்கள் எந்த ஒரு விஷயம் தான் பாதிக்கப்படுறோம் அப்படின்னாலோ, தனக்கான இருப்பு சரியில்லைனாலோ சுதந்திரம் இல்லைனாலோ, ஏன் சார் குறட்டை விட்டாலே டைவர்ஸ்க்கு போகிற அளவுக்கு வந்துடுச்சு இல்லையா. அப்போ விவாகரத்துன்றது சட்டங்கள் சமூக சட்டங்கள் எல்லாமே இப்போ பெண்களுக்கு, பெண்கள் வந்து கல்வி பொருளாதாரத்தில் முன்னகர்ந்து இருக்கிறதால அந்த சட்டங்கள்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க. ஒரு இது அதாவது ரெண்டு பேர்ல ஒருத்தர் சம்பாதிச்சா போதும் அப்படின்னு, ஆனா இப்போ வந்து வாய்ப்பே கிடையாது, ரெண்டு பேரும் சம்பாதிக்க வேண்டிய ரெண்டு பேர் சம்பாதிக்கிறதுக்கு இந்த காரணத்தை ஒத்துக்க மாட்டாங்க. நான் படிக்கிறேன் உன்ன மாதிரி தான், நான் படிச்சிருக்கேன் உன்ன மாதிரி தான், நான் வேலைக்கு போறேன் உன்ன மாதிரி, நானும் சம்பாதிக்க போறேன், என்னையே சம்பாதிக்க வேணான்னு சொல்றேன் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு இப்போ வந்ததில்ல. எப்பயுமேங்க நாம் இப்போ அனுபவிச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உடனடியாக நம் கைக்கு வந்ததில்லை, நம்மளுடைய அது சமூக விடுதலையாக இருக்கட்டும், இன விடுதலையாக இருக்கட்டும்,
தமிழ் மான உணர்வு என்ன விஷயமாக எடுத்தாலும் இப்போ நாம் அனுபவிச்சிருக்கிற எதுவுமே உடனடியாக நம்ம கைக்கு வந்துடல. நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தலைவர்கள் பெரும் பாதை போட்டு கொண்டு வந்து நம்ம கையில் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த கதையும் அப்படியாக வந்து தான் இப்போ இந்த பெண்கள் இப்போ இருக்கிற பெண்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு வந்திருக்குது. அந்த காலகட்டத்திலிருந்து இப்போ அதனால தான் இந்த கதையை நான் அப்பவே சொன்னேன். 87 இருக்கிற கதைங்க இது, அந்த காலகட்டத்தை. ஆனா இப்ப போட பாருங்க, 8 சீன் சொன்ன இல்லையா, இந்த 8 சீன் வந்து எந்த ஆண்கள்கிட்டயும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்பயும் இருக்குது. இந்த சூடாமணி கதையை, சகோதரத்து கதையை நான் ஏன் செலக்ட் பண்ணனா, நேரடியாக இது அரசியல் பேசல. நான் ஏற்கனவே சொன்ன பாரு, மைக்ரோ பாலிடிக்ஸ், நுண் அரசியல் வழியாக இந்த கதையை, இதுல பிரச்சாரமே இல்லை. இப்ப இந்த காலகட்டத்தில் படிக்கிறவங்க கூட ஒரு பெண்ணுக்கு தெரியும், ஏ வேலையை விட்டுறக்கூடாது, வேலை தான் நமக்கு. பொருளாதாரத்தில் எந்த பெண் சுதந்திரமாக நிற்கிறாளோ புருஷனை சாராமல், அவள் தான் உண்மையாக சுதந்திரம் அடைந்தவள், உண்மையான விடுதலையாக தான். எக்காரணம் கொண்டு வேலையை விட்டுறாத, உன் பொருளாதாரத்தில் நீ நில்லு என்பதை சொல்வது போல. இப்படியான சரவணன் மாதிரியான இப்படி குடும்பத்தில் இவ்வளோ விவகாரம் பிடிச்சிருந்தா ஒன்று இதெல்லாம் சகிச்சுங்களாம் இருக்க வேணாம், விட்டு வெளியே வாடு என்று சொல்வது போல. இப்படி மைக்ரோவா அப்சாக்டாக இந்த விஷயத்தை வந்து சூடாமணி சொல்வதாக, இந்த காலகட்டத்து பெண்களுக்கு சொல்வதாக நான் யூகித்ததால், நான் அவதானித்ததால் இந்த சகோதரத்துவம் என்கின்ற இந்த கதையை நான் நக்கீரன் நேயர்களுக்கு சொல்வதற்காக செலக்ட் பண்ணேன். இந்த சகோதரத்துவம் கதையை பற்றி நீங்கள் வாசித்தது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு சீன் பை சீனாக வந்துட்டு நான் மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரியே வந்துட்டு நீங்கள் அந்த ஒவ்வொரு சீனையும் சொல்கிறப்பே வந்துட்டு அதில் வந்து பெண்ணுக்கு எதிரான அரசியல், ஆணாதிக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம படிப்படியாக புரிகிறோம். அப்படிங்கிறப்ப தான் அந்த இறுதி காட்சியில் வந்து அந்த பாயசம்னு வைக்கிறப்பே வந்துட்டு அதை சொல்கிறப்பே வந்து எனக்கு ஒரு நிறைவான ஒரு இது புரிஞ்சுது. ரைட்டு, இது வந்துட்டு அந்த பெண்ணோட வெற்றியை வந்து இவங்க கொண்டாடுறாங்கிறது மிகச்சிறப்பான ஒரு கதையை கொண்டு வந்து நேயர்களுக்கு ஒரு விருந்தே படைச்சிட்டீங்க. மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.